ஐரோப்பிய நாடொன்றில் இருந்து மனைவியின் பிறந்த நாளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சர்பிரைஸ் கிப்ட் டெலிவரி நிறுவனம் ஒன்றிற்கு பணத்தினை அனுப்பி தனது மனைவிக்கு கொடுக்குமாறு அவர் கூறியிருக்கின்றார். இவ்வாறு கொடுக்க சென்ற இளைஞனுடன் தற்பொழுது அந்த பெண் ஓடியுள்ளதாக செய்திகளிலே குறிப்பிடப்படுகின்றது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல நகைச்சுவையான கருத்துக்களும் அதேவேளை கேலியான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான செயற்பாடுகளில் நியாயம் இருக்கின்றதா, உண்மையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். யாழ்ப்பாணம் வலிகாமத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் தென்மராட்சி பகுதியில் இருக்கின்ற பெண்ணை திருமணம் செய்திருக்கின்றார். தொடர்ந்து திருமணம் செய்து சில மாதங்களின் பின்னர் ஐரோப்பிய நாடொன்றுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு சென்றிருந்த நிலையில் தான் மனைவிக்கு பிறந்த நாள் வந்திருக்கின்றது. இவ்வாறு மனைவியின் பிறந்த நாளுக்கு அன்பு பரிசாக அல்லது சர்பிரைஸாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த ஐரோப்பாவில் வாழுகின்ற குறித்த நபர் வடமராட்சியில் இருக்கின்ற ஒரு சர்பிரைஸ் கிப்ட் டெலிவரி நிறுவனத்துக்கு தகவல் வழங்கி அவர்களுக்கு பணத்தினை கொடுத்து தனது மனைவியிடம் கொடுக்குமாறு சொல்லியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த சர்பிரைஸ் கிப்டை கொடுக்க சென்ற அந்த இளைஞனுடன் ஐரோப்பிய நாட்டில் இருக்கின்ற அந்த நபரின் மனைவி ஓடியுள்ள சம்பவம் தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு கொடுக்க சென்ற நிலையிலே வடமராட்சியைச் சேர்ந்த சர்பிரைஸ் கிப்ட் டெலிவரி நிறுவனத்தைச் சேர்ந்த இளைஞனுக்கும் அதேவேளை தென்மராட்சியில் வசிக்கின்ற ஐரோப்பிய நாட்டில் இருக்கின்றவரின் மனைவிக்கும் இடையிலே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2 மாதங்களின் பின்னர் கணவன் அனுப்பிய காசில் சீட்டு பிடித்து வந்த அந்த பெண் அந்த சீட்டு காசையும் எடுத்துவிட்டு அந்த இளைஞனுடன் ஓடியுள்ளதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல கேலியான கருத்துக்களும் நகைச்சுவையான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. சர்பிரைஸ் கிப்ட் டெலிவரி என்கின்ற இந்த நிறுவனம் தேவையா, இது ஒரு தேவையில்லாத நிறுவனம், இவ்வாறு பரிசு பொருட்களை அவர்களூடாக ஏன் கொடுக்க வேண்டும், இவ்வளவு காலமும் அவ்வாறா செய்தார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. உண்மையில் கால மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் பல பல கலாச்சாரங்கள் தற்பொழுது புகுந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் புது புது கலாச்சாரங்கள் வரும் பொழுது அதனை பலர் பின்பற்றி வருகின்றார்கள். அந்த வகையில் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும் அல்லது உள்நாட்டில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், அவர்களின் அன்புக்குரியவர்களுக்கு ஏதாவது பிரத்யேகமாக செய்ய வேண்டும், சர்பிரைஸாக செய்ய வேண்டும் என்பதற்காக கைக்குள்ளும் காலுக்குள்ளும் பல நிறுவனங்கள் தற்பொழுது செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தில் ஒன்றை முகநூல் ஊடாகவும் அதேவேளை வேறு சமூக வலைதளங்கள் ஊடாகவும் தொடர்பு கொண்டு இவ்வாறு ஏதாவது ஒன்று சர்பிரைஸாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அன்பை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு வழியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இதனை அவர்கள் செய்து வருகின்றார்கள். ஆனால் இந்த பெண் அந்த நபருடன், அதாவது சர்பிரைஸ் கிப்ட் கொடுக்க வந்த நபருடன் ஓடி சென்று விட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அதனை புடையான ஒன்றென்றோ அல்லது அதனை எதிர்ப்பதோ இதெல்லாம் தேவையா என்று விமர்சிக்க முடியாது. கால மாற்றத்திற்கேற்ப பலரும் அதற்கு பழகி கொள்கின்றார்கள், அதன் ஊடாக பயணிக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் ஆண்களுடன் பழக விடாமல் பெண்களை சின்னத்தம்பி படத்தில் குஷ்புவை வைத்திருந்தது போல் வைத்திருக்க முடியாது. வங்கிக்கு செல்ல வேண்டும், கடைகளுக்கு செல்ல வேண்டும், இவ்வாறு பல இடங்களுக்கு பெண்கள் செல்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு நபருடன் பழக்கத்தை ஏற்படுத்தி இவ்வாறு ஓடுகின்றார் சொன்னால் நாங்கள் பேச வேண்டியது அந்த பெண்ணைத்தானே தவிர, இவ்வாறு மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும், மனைவிக்கு அன்பு பரிசை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நபரை அல்ல. ஆனால் பலரும் தற்பொழுது அந்த நபரைத்தான் பேசி வருகின்றார்கள். உண்மையில் ஒரு பெண் யாருடன் வேண்டுமென்றாலும் இணைந்து வாழலாம், அதற்கு முதல் விவாகரத்து பெற வேண்டும். ஒருவரை நம்ப வச்சு ஒருவரின் பணத்தை திருடி கொண்டு இன்னொருவர் மீது காதல் வயப்பட்டு அவருடன் ஓடுவது என்பது ஒரு தவறான செயல். உங்களுக்கு பிடிக்கவில்லையா, அவரிடமிருந்து விவாகரத்தை பெற்றுவிட்டு புதிதாக யாருடன் வேண்டுமென்றாலும் செல்லுங்கள். அது கலாச்சாரத்திற்கு ஒவ்வாத விடயமாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு இருக்கின்றது. எனவே சட்டத்தை மீறி நீங்கள் யாருடனும் வாழ முடியாது என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இவ்வாறு உங்களுக்காக ஒருவர் வெளிநாடு சென்று உழைத்துக் கொண்டு உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக தூக்கத்தை விட்டு தினம் தினம் உழைத்து உங்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் பணத்தை எடுத்துக்கொண்டு இவ்வாறு இன்னொரு நபருடன் ஓடுவது என்பது எந்த வகையான செயற்பாடு, பெண்கள் இத்தொடர்பில் புரிந்து கொள்ள வேண்டும், கொஞ்சமாவது மனச்சாட்சியுடன் நடக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தரப்பினரின் கருத்தாக இருக்கின்றது. எனவே இதனை தாண்டி இந்த சர்பிரைஸ் கிப்ட் சர்வீஸ் என்ற இந்த முறையை நாங்கள் எதிர்த்து நாங்கள். ஆனால் காரணம்,
இவ்வாறு ஒரு பெண் அவருடன் ஓடி சென்று விட்டார் என்பதை எல்லாம் முன்பே தெரியல. இது எல்லாம் இயற்கையாகவே நடக்கின்றது. வங்கிக்கு செல்லும் பொழுது வங்கி ஊழியருடன் நெருக்கம் ஏற்பட்டு அவருடன் ஓடி சென்ற சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றது. அதேவேளை பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை விட சென்ற எத்தனையோ பெற்றோர்கள் அந்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியருடன் ஓடிய சம்பவங்கள் இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு துறைகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் இருக்கின்றது. அது அவர்களின் தனிப்பட்ட ஒழுக்கம், அதை தாண்டி தனிப்பட்ட விருப்பம் என்கின்ற அடிப்படையில் அது போகின்றது. அதற்கு மேல் அந்த விடயத்தை விரிவாக பேச முடியாது. இப்படி இருக்கும் பொழுது இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் சர்வீஸ் என்கின்ற நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பத்திலே எதிர்த்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையில் இந்த கலாச்சாரம் என்பது சரியான ஒரு கலாச்சாரம் இல்லை. அதனை தாண்டி இதனால் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றது. இதனூடாக பல திருட்டு சம்பவங்கள் பதிவாகின்றது. இதனூடாக உங்களுடைய புகைப்படங்கள், வீடியோ காட்சிகளை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தக்கூடும். தெரியாத ஒருவரின் கையில் உங்கள் புகைப்படங்களும் காணொலிகளும் போகின்றது. இவ்வாறு சமூக வலைத்தளங்களில் அதனை அவர்கள் பிரசுரிக்கின்ற பொழுது பல லட்சக்கணக்கான நபர்கள் அதனை பார்க்கின்றார்கள். யார் எவ்வாறு உங்கள் புகைப்படத்தை எடுத்து எப்படி இந்த சூழ்நிலையில் எவ்வாறு மாற்றுவார்கள் என்பது கூட தெரியாது. அதனால் எப்படியான பிரச்சனைகள் வரும் என்பது தொடர்பாக எல்லாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பேஸ்புக்கில் நீங்கள் ஒரு 1000 நண்பர்களை வைத்திருக்கும் பொழுது உங்கள் பேஸ்புக்கை லோக் பண்ணி வைத்திருக்கின்றீர்கள், உங்கள் ப்ரொஃபைலை லோக் பண்ணி வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு யாராவது பிறந்த நாள் நேரத்திலோ அல்லது வேறு நிகழ்வுகளின் பொழுதோ பரிசு தர வரும்பொழுது நீங்கள் அதனை ஒளிபரப்புவதற்கு அனுமதி கொடுக்கின்றீர்கள். இவ்வாறு உங்கள் காணொலிகள் சமூக வலைதளங்களில் தவழ்ந்து கொண்டு திரிகின்றது. அதனை தாண்டி உங்களது தனிப்பட்ட விவரங்கள் செல்லுகின்றது. இதனால் பல பிரச்சனைகளை இந்த சமூகம் எதிர்நோக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த விடயங்களின் அடிப்படையில் தான் இதனை எதிர்த்தோமே தவிர, தனிப்பட்ட ரீதியில் ஒருவருடன் ஒரு பெண் ஓடிவிட்டார் என்பதற்காக அது தவறு என்றோ அல்லது அது குறை என்றோ அதை தாண்டி அது சம்பந்தமான கருத்துக்கள் எதையுமே கூற விரும்பவில்லை. ஆனால் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் சர்வீஸ் என்கின்ற ஒரு முறைமையால் நிறைய பாதிப்பு இந்த சமுதாயத்தில் இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன். நான் நடராசாஜி காந்தன்.